கோவையில் பிரதமர் மோடியின் ரோட் ஷோவை நடத்த திமுக அரசு இடையூறு செய்ததாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். நிச்சயமா இடையூறு ஏற்படுத்திருக்காங்க, எந்த மாட்டுக்கருத்து இல்லையாங்கன்னா. அதாவது பாருங்க, இந்தியா முழுவதும் பிரதமர் அவங்க ரோட் ஷோக்கு போறாங்க. 2 தினத்துக்கு முன்பு ஹைதராபாத் மல்காஜ்கிரியில் ரோட் ஷோ இருந்தாங்க. வானத்தி அக்கா அகில இந்தியா முழுவதுமே மகளிர் அணி சார்பாக ரோட் ஷோ எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க. சமீபத்தில் சந்தேஷ் காலையில் கூட நம்ம பார்த்தோம். ஆனால் தமிழகத்தில் மட்டுமே அது மறுக்கிறது எந்த விதத்தில் நியாயங்கன்னா. அதனால தான் உயர்நீதிமன்றம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக விரைவாக 6 மணி நேரத்தில் நமக்கு வந்து தீர்ப்பு கொடுத்து ரோட் ஷோ நடத்தப்பட வேண்டும்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க. கண்டிஷனுக்கெல்லாம் நம்ம ஒத்துருக்கோம். கண்டிஷன் எப்பவுமே இருக்கிற கண்டிஷன் தான், ஃப்ளெக்ஸ் வைக்கக்கூடாது, யாருக்கும் எந்த இடையூறும் பண்ணக்கூடாது, எல்லாமே பண்ணியிருக்கோம். காவல்துறை அனுமதியோடு தான் இந்த ரோட் ஷோவுடைய இடமும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது என்று தான் நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் காவல்துறையோட உட்கார்ந்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க. எங்களால் எந்த தொந்தரவும் இல்லைங்கன்னா அதே தீர்ப்பில் நீதிபதி சொல்லியிருக்காங்க, ஒரு ஜனநாயகத்தில் பிரதமரை பார்ப்பதற்கு மக்களுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் பாருங்க, நான் பிரதமரை பார்க்கணும்னா ஒரு பெரிய கூட்டம் சிட்டிக்குள் நடத்த முடியாதுன்னா, சிட்டிக்கு வெளியே தானே மக்கள் வரணும். சிட்டிக்கு வெளியே இங்கிருந்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வெளியே பெரிய கிரவுண்டு கிடைக்கும், 1 மணி நேரம் வெளியே வரணும். இன்னைக்கு பிரதமர் அவர்கள் அதை உடைத்து ஜனநாயகத்தில் ஒரு நகரத்துக்குள்ளே வந்து உங்களை பார்க்க வேண்டும்னு நினைக்கிறாங்க. அப்பார்ட்மெண்ட்லிக்கீங்களா அங்கேயே வர்றாங்க, வீடு ரோட்டு மேலே இருக்க அங்கேயே வர்றாங்க, மிக அருகில் 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் பிரதமரை பார்க்குறீங்க. ஸோ பிரதமரை இவ்வளவு அருகில் எங்கேயும் பார்க்க முடியாது. எந்த பொதுக்கூட்டமாக இருந்தாலும் பிரதமர் எப்படி இவ்வளோ அருகில் நீங்கள் பார்ப்பீங்க? இன்றைக்கி அது கோயம்புத்தூர் நடக்குது. அதனால் மக்கள் ஆதரவு, சாமானிய மக்களுடைய ஆதரவு இருக்கும் பொழுது அரசு தடை போட்டதெல்லாம் முடித்து பொடி பொடி ஆகியிருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.